தேவையான பொருள் வெல்லம் 200 கிராம். கடாய் சூடாயிடுச்சு, முதல்ல வெல்லத்தை போட்டுடலாம். அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி. வெல்லம் கரைஞ்ச உடனே வடிகட்டிக்கிங்க, அதில் மணல் கல்லுலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு திருப்பி எடுத்து நம்ம இதை ஊற்றி காய்ச்சிடலாம். வடிகட்டி வச்சிருந்த பாவை இதில் ஊற்றிடலாம். பாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி திக்னஸ் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாவை இதில் ஊற்றிடலாம். பார்த்தீங்களா, எண்ணெய் தடவினால ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு பிளாஸ்டிக் கவரில் அப்படி மடிச்சிடணும். அவ்வளோதான், சவ மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு.